காற்றின் நிலை அப்படின்ற ஒரு மணி நேர படத்தை பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட வெளியீடு சத்யம் சினிமாஸ்ல நடந்துச்சு. இந்த விழாவில டைரக்டர் பாக்யராஜ், ப்ரொடியூசர் ரவீந்தர், நடிகர் சந்தோஷ் பிரதாப் இவங்க எல்லாரும் கலந்துகிட்டு கோபாலகிருஷ்ணன் வாழ்த்துனாங்க. இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் வேற எதுவும் சொல்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு ஜீனியஸ் பாக்யராஜ் சார் வந்து என்ன வந்து சொன்னார், என்னுடைய பிரதர் சொன்னார், யாராவது நீங்கள் செலிபிரிட்டியை கூப்பிடுங்க அப்படின்னாரு. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டியை கூப்பிடுனா கூட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் வருவாங்க. ஒரு படத்துக்கு வந்து ப்ரிவியூ கூப்பிடும்போது, இல்லைனா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது, அது யாருடைய படம்ன்றதை வச்சு தான் வந்து அவங்க கணக்கு பண்ணுறாங்களே தவிர அவங்களுடைய உண்மையான டேலண்ட்டை வச்சு கணக்கு கிடையாது. அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை நாங்கள் யாரையும் நான் கூப்பிடவே மாட்டேன், நீ வந்து நிக்கில் கிட்ட சொல்லு. நிக்கில் வந்து யார் சொல்கிறாரோ அவர் வர சொல்லுவேன். ஏன் அப்படி அப்படின்னு சொல்லும்போது, அது கூட இப்போ வந்து ஒரு பிராண்ட் வேல்யூ தேவைப்படுது, அது கூட வந்து ஒரு முகம் தேவைப்படுது. ஆனால் அது மாதிரி ஒரு முகம் தேவையில்லைன்னு உடைச்ச முதல் நாள் வந்து பாக்யராஜ் சார். ஏன்னா அப்போவே அவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகும்போது எதை பற்றியுமே கவலைப்படாமல் கதையை பற்றியுமே கவலைப்பட்டு அதுக்காக மெனக்கெட்டு பண்ணதுனால தான் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் 45 இயர்ஸ் தொடர்ந்து அவர் இன்றைக்கும் வந்து மோஸ்ட் வாண்டட் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கிறது. அது காரணம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாதது வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த ஒரு பஞ்ச் ஆஃப் டைரக்டர்ஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா சார் ஆகட்டும், பாலச்சந்தர் சார் ஆகட்டும், பாக்யராஜ் சார் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், எல்லாருமே ஒரு ஸ்டார்ஸை தேடி ஓடினதே கிடையாது. ஒரு நல்ல கதையையும் நல்ல சூழலையும் அது அழகாகவும் மிகவும் எளிமையாகவும் இருந்த வரைக்கும் சினிமா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எப்போ அந்த சினிமா வந்து எளிமையை தாண்டி பிரம்மாண்டத்தை நோக்கி போச்சோ அப்போவே அந்த கதையும் கதை சூழலும் அமைப்பும் எல்லாமே போச்சு. ஒரு நல்ல ஒரு படத்தை மார்னிங் அர்லி மார்னிங் நல்ல ஒரு அதாவது ஒரு ஒரு நிக்கில் சொன்ன மாதிரி பாரதியாரை பற்றி சொன்ன மாதிரி அந்த காற்றினிலே வரும் கீதம் அப்படிங்கிற ஒரு பாட்டு நம்ம இன்னைக்கு கேட்டால் கூட நமக்கு அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த காற்றுங்கிற ஒரு விஷயம், பஞ்சபூதங்கள் அந்த காற்றுங்கிறது எவ்வளோ ஒரு இது, அதை வந்து ஒரு காதலோடு ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இளையராஜா சாருடைய ஒரு பெரிய ஆல்பம் எல்லாருக்கும் தெரியும், நத்திங் பட் விண்ட் அப்படின்னு, அந்த காற்றை தவிர வேறு இது இல்லை, அது மாதிரி இதில் காதலை தவிர வேறு இது இல்லை அப்படின்னு ஒரு ரொம்ப பாசிட்டிவாக பாலச்சந்தர் சொல்லியிருந்தார். வரும்போது நேத்திக்கு ஒரு சின்ன ஒரு பழைய ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று படித்தேன், அதில் ஸ்டான்லி குப்ரிக் டேரக்டர் ஸ்டான்லி குப்ரிக் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஒரு நல்ல டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு டைரக்டர் ஆகணும்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அதில் அவர் என்ன சொல்கிறார், முதல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், உங்களை புரிஞ்சுக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதையும் தாண்டி உங்களுக்கு சப்போர்ட் செய்வதற்கு நல்ல குடும்பம் வேண்டும், பண உதவி செஞ்சு எல்லாத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல குடும்பம் வேண்டும். இது ரெண்டுமே வந்து ஈஸ்வருக்கு அமைஞ்சிருக்கு. ஈஸ்வர் காங்கிராட்ஸ், மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறத வாழ்த்துறேன். வந்து இன்னும் இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு இந்த படத்தோட ரெண்டு விதமான தொடர்பு இருக்குது, அது வந்து சினிமோட்டோகிராஃபி விதமாக. ஏன்னா பன்னீர் சார் வந்து எனக்கு ரொம்ப கால ராஜரத்னமோட நான் போகிற காலகட்டங்களில் பன்னீர் சார் எனக்கு ரொம்ப அந்த காலகட்டத்துலேருந்து எனக்கு பழக்கம், அவருடைய ஷூட்டிங்லாம் போவேன், அவரெல்லாம் பார்ப்பேன். ஸோ அதோட நெருங்க அப்பப்போ நாங்கள் டிஸ்கஷன் அதெல்லாம் மீட் பண்ணிகிட்ருப்போம். அந்த தொடர்பை தாண்டி இந்த படத்தோட டிஓபி சுதர்ஷன், ராஜீவ் மேனன் சார்ட்ட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு அஸ்டண்டாக ஒர்க் பண்ண, அப்படி நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் இது ஆல்பம் ஒன்று பண்ணோம், அதுக்கும் சுதர்ஷன் தான் ஃபோட்டோகிராஃபி பண்ண, அப்படி இடி இதெல்லாம் பண்ணார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த லிங்க்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, உள்ளபடியே ஒரு ஒரு ஏதாவது ஒரு யங் ஃபிலிமுக்கு என்ன தேவையோ அந்த அற்புதமான ஒரு ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் அந்த யோகனுடைய மியூசிக் ரொம்ப அற்புதமாக இருந்தது. முக்கியமாக நான் எல்லாத்தையும் தான் ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவர் சார் பன்னீர் சார் சொன்ன மாதிரி சினிமா தமிழ் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலச்சந்தர் சார், பாரதிராஜ் சார், பாக்யராஜ் சார்னு சொல்லுவாங்க. வந்து ஈஸ்வருக்கு ஆண்டவனுடைய புண்ணியத்தில் பாலச்சந்தர் அப்படின்னு ஒருத்தர் அப்பாவாகவே அமைஞ்சிருக்கிறாரு, அது மிகப்பெரிய விஷயம். உங்களுடைய முதல் படத்தை வாழ்த்ததுக்கு பாக்யராஜ் சார் வந்திருக்கிறாரு, அதை விட உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, இதை விட ஒரு இன்ப அதிர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. உண்மையாக இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, ரொம்ப போராடி முட்டி மோதி தான் இங்கே வர வேண்டியதாக இருக்குது. சினிமா மட்டும் இல்லை, எல்லா தொழிலையும் அதே மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி இந்த வாய்ப்பு வந்து இவருக்கு ஈஸ்வருக்கு கிடச்சிருக்கு, அதே மாதிரி அவருக்கு ஒரு காட் ஃபாதராக ஃபேமிலியிலே இருக்காங்க, சும்மா கிடையாது. ஆனால் சரி இருக்குன்னு சொல்லி ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு விஷயம் பண்ணலை, இல்லை அவ்வளோ ஹார்ட் ஒர்க் தெரியுது, டீமாகவே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த படம் எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கன்னா இவரோட ஏஜ் சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம்.
அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பயங்கர ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் பண்ணாங்க, எது நடுவில் பண்ணாங்க, எது லாஸ்ட்ல பண்ணாங்கன்னு சொல்லவே முடியல. லைக் ஃபர்ஸ்ட் முடி வளர்த்து பண்ணாங்களா, அதுக்கப்புறம் நல்ல ஒரு பீரியட் லைக் ஷார்ட் ஹேர் கட், அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ட்ரிம் லுக்கு, இது மாதிரி நிறைய விஷயம் வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங் தான், பட் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல அந்த லீட் பண்ணியிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஆட் பார்க்கும்போது குட்டி குட்டி பசங்களாம் அந்த மீசெல்லாம் வரைஞ்சி பெரிய பையன் மாதிரி நடிப்பாங்க, அது மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஆனால் போக போக அப்படியே எனக்கு செட் ஆகிடுச்சு, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா எங்கேயாவது நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துடும், நம்ம பண்ணுவோமா, இல்லை எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் நம்ம எங்கேயாவது ஜெயிச்சிருவோமா, இல்லைனா நம்மளை ஒத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் எப்பயுமே இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் முதல் படத்துலேயே வந்து எல்லாருக்குமே எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி தெரியுது, கண்டிப்பாக பெரிய ஃபியூச்சர் இருக்குது, வாய்ப்பு இருந்தால் எனக்கும் ஃபியூச்சரில் ஏதாவது கொடுங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, இட்ஸ் வெரி ஹெல்த்தி அண்ட் ரொம்ப ஒரு நல்ல வைப் கொடுக்குது இந்த ஃபீல். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம், கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவீங்க, டவுட்டே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். ஹாய் எவ்ரிபடி, ஹாப்பி மேரிட் லைஃப் சார். அவரும் பதிவு பண்ணிட்டாரு, தீபாவும் பதிவு பண்ணிட்டாங்க, வந்தோடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, வேற யார்ட்டு பேசக்கூடாதுன்றதுக்காக, பட் தட்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்ஸ் டு காட், பிகாஸ் திஸ் இஸ் பீன் அன் இம்மென்ஸ் ஜேர்னி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டீம் பேசிக்காக சொல்ல போனா. அண்ட் அபவ் ஆல் ஆஃப் தேட் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா, ஈஸ்வர் வந்து எனக்கு செவன்த் ஸ்டாண்ட்லேருந்து தெரியும், ஹீஸ் பீன் காலிங் மீ எவ்ரி நவ் அண்ட் தென், அண்ணா எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, அண்ணா எனக்கு ஒரு படம் பண்ணுவோம், பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டார்டிங் அட் தட் ஸ்டேஜ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த டைம். பட் ஈஸ்வர் ஹாஸ் ஆல்வேஸ் பீன் அப்ரோச்சிங், எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கண்ணா, நம்ம பண்ணலாண்ணா, ஒன்று பண்ணலான்னு. ஐ வென் த்ரூ அ வெரி ஒரு டஃப் ஃபேஸ், ஒரு ஒரு ஆக்சிடென்ட்னால. ஆஃப்டர் தட் ஈஸ்வர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு அரைவ் மீ வித் த ப்ராஜெக்ட். அவங்க கேட்டால் ஆனால் நம்ம பண்ணலாண்ணா, நம்ம பண்ணலாம் அப்படின்னா, அண்ட் ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்டட். ஃபார் த ரெக்கார்ட், இட் வாஸ் டேட்டட் ஆன் February 15th of 2019. அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 2018, ஓ இட் கோஸ் பேக் 3 இயர்ஸ், ஓகே. ஸோ அப்போ கேட்ட படம் இது, அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம், இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணோம். அ லாட் ஆஃப் ஒர்க் வாஸ் கோயிங் ஆன், பட் இட் வென் த்ரூ அன் இம்மென்ஸ் ஃபேஸ், அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஹேப்பன்ட். பட் எவென்ச்சுவலி த ஃபிலிம் ஹேஸ் கம் அவுட் ரியலி வெல்னு நினைக்கிறேன். ஐ ஃபெல் த ஆடியன்ஸ் அப்லோடிங் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ், அண்ட் ஆன் அ ஹோல் சொல்ல போனால் ஆஸ் அ டீம் ஐ ரியலி லவ் த ஒர்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி டெட். இனிஷியலி நான் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், சின்ன பசங்க எப்படி பண்ணுறாங்களா, ஓகே நம்மளும் இறங்குறோம், தப்பாக பண்ணிடக்கூடாது, பிகாஸ் ஐ ஃபெல்ட் வெரி ரெஸ்பான்சிபிள், நான் மட்டும்தான் ஏஜ்டு அதிகமாக இருந்தேன் இதில். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ரெஸ்பான்சிபிள், ஓகே நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துணும், விஷுவல்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஈஸ்வர் தான் லாஸ்ட்டில் வெரி சப்போர்ட்டிவ். எந்த லெவல்னா, ப்ரீவியஸ் டே நைட் வந்துட்டு, ஆனால் நாளைக்கு ஷூட்டு, நான் சொன்னேன் ஈஸ்வர் எல்லாமே ரெடி பண்ணிட்டியா, ஆ பண்ணிட்டேண்ணா, நைட்டு 11 இருக்கும், எல்லாமே ரெடியாக ஈஸ்வர், ஆ எல்லாம் ரெடி ரெடிண்ணா, எங்கே இருக்கடா இப்போ மீட் பண்ணலாம் ரெடி, ஆனால் ஆனால் இல்லை நான் இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்காக நைட்டு போயிட்டு இருக்கேன். காலையில் கால் பண்ணி ஈஸ்வர் லொக்கேஷன் வந்துட்டியா, எல்லாரும் வந்துட்டோம் நாங்கள் எங்கே இருக்கேன், அதான் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்டருக்கு, வந்துடுறேன் நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுவேன் நான் அப்படின்னு. ஸோ இவ்வளோ டஃப்னஸ் இருந்தாலும் ஈஸ்வர் வந்து டிட் இட், ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் ஈஸ்வர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு பாலா அங்கிள் அண்ட் விஜயாண்டி, அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்காக, அண்ட் பட்ஜெட் படத்துக்கு பட்ஜெட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க, கேட்ட லைட்ஸு கேட்ட டைமிங்க்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி. Thank you so much, Andy and Uncle, for always being there. And Johan Pathi Solnum, such a sweet boy, actually. The Pranayadi part, I think it was something dedicated very personally to somebody. Abhi Aishu. Oh, you know, I'm telling you. Why don't you talk to me? So sorry. But it, yeah, you know. I'm not talking to you. So anyways, yes, but I'm very pressure. I'm going to talk to you about the part. மேபி இட் ரெசனேட்டட் வித் மீ ஆல்சோ. ஸோ ஐ டோல்டு இல்லை எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி திருப்பியும் ஹீ டிட் அ ப்ராப்பர் ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டான். அண்ட் ஐ லவ் த மியூசிக், அண்ட் நாங்களே ஃபைனல் வெர்ஷன் பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் இன் டியர்ஸ், பிகாஸ் இட் வாஸ் ரியலி அ பியூட்டிஃபுல் ஒன். எனக்கு விஷுவல்ஸை தாண்டி, விஷுவல்ஸ் என்னன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும் மியூசிக் இல்லைனா எல்லாமே வில் ஃபீல் வெரி டெட். அண்ட் இன் தேட் வே ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் யோஹான் யூ டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப். அண்ட் ஸ்பெஷல் யோகானோட யோகான் டீம் காசு கொடுத்து கூட்டோன்ட்டியா இல்லையா? ஸோ எனிவேஸ், அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், டீமாக ஒர்க் பண்ண டைரக்ஷன் டீம் ஆதி அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஒர்க், நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நேம் சொல்ல முடியலன்னா ஸோ சாரி, பட் ரியலி எவ்ரிபடி ஒவ்வொரு ஸ்கெட்யூலுமே எல்லாருமே வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக, ரொம்ப கைண்டாக வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்துட்டு இது ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் மை கரியர் ஆஸ் அ சிங்கர், லைக் நான் பாடாக தான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஹி வாஸ் லைக் இந்த மாதிரி மியூசிக்கல் ஃபிலிம்னு சொன்னேன்னே, நான் சொன்னேன் அப்போது நான் அதில் ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிறேன்டா அப்படின்னேன்.
அவன் சொன்னான் அங்கே தாண்டா ஒரு சின்ன சேஞ்சு, நீ தாண்டா மியூசிக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு மியூசிக் பற்றி ஐடியாவே இல்லை. டே இல்லைடா அப்படின்ட்டு ரொம்ப நேரம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு எப்படியும் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டான் பண்ண சொல்லி சரின்ட்டு. ஸோ அவன் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்லும் போது நான் லெவன்த் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அவன் டென்த் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ எங்களுக்கு நம்பிக்கை எனக்கு அவனுக்குமே வந்துட்டு இது வருமா இல்லையா அப்படின்னு கடைசி வரைக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஹியர் வி ஆர் டுடே, சத்யம் சினிமாஸ், ஈஸ்வர் ஆசைப்பட்ட மாதிரி, நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி. அண்ட் சந்தோஷ் சார், தீபா மேம், பாக்யராஜ் சார், ரவீந்திரன் சார், பன்னீர் சார் அண்ட் பாலாஜி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, எங்களுக்காக வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஆண்டி அங்கிள், ரொம்ப தேங்க்யூ அங்கிள் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா இங்கே வந்தேன்னா காலையில் தான் சொன்னா நீ பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா. So I would like to thank amma appa amachi atta sam my cousins my family my friends and all the others who are here. Ninga illana kaatrinile irundirukadhu and thank you so much for that. Ninga ellarum vandhadu enakku I feel so special, we all feel so special. அண்ட் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். இங்கே வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவருக்கும் நன்றி. சந்தோஷ் சார், மேகா மேம், அப்போ பாக்யராஜ் சார், ரவீந்திரன் சார், பனீர் சார் அண்ட் பாலாஜி சார், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், ஷாம்ரா வந்து முடிச்சிட்டே இருக்காரு, ஸோ சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் தேர் நாட் ஹியர். அவங்க ஹீரோட அருண் கிருஷ்ணாவோட அம்மா அப்பா இங்கே இருக்காங்க. ஸோ ஹி ஹாஸ் த ஹீரோ ஹஸ் கான் டு கனடா டு pursue his further studies and Hiran was also not here. Avangaloda shoot enmo veliyoorla irukkaradnala she wasn't able to attend over here. So first takkadaga mudichiren, sorry to take your time. And romba nandri sollona vandu first Sudarshan anna ku romba nandri sollano illa adu romba pogum nandri indru oru vaatu vechi mudichiren. And also Johan, as Ravindran sir ellaru sonna mari music oru periya balam. அண்ட் வந்து யோகான் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய அவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெஷல் சாங்ஸ்ன்றது நிறைய பேர் டெடிகேட் பண்ண நிறைய சாங்ஸ் இதில் இருக்குது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு சாங் கேட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார், ஒரு போனாய் அப்படின்னு ஒரு சாங்கு, அது இப்படியோ வாங்கிட்டோம். பட் ஸ்டில் தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு சிறில்னா, விஷ்ணு அண்ணா, ஜாசிர்ணா, ரோஜன் ராய் அண்ட் ஷாலினி அக்கா, ஷாலினி இன்னொரு ஷாலினி அக்கா அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் என் டைரக்ஷன் டீம் ஆதித்யா, அருண்குமார், அபிலாஷ், சித்தார்த், ஜோசப் ஷேரன் அண்ட் மகிழ்னன். நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு பாட்டில் லைக் த ஃபிலிம் வாஸ் ஆக்சுவலி ஷார்ட் ட்வைஸ் 2018லேருந்து இப்போ வரைக்கும் தமிழ் ரெண்டு தடவை படத்தை எடுத்தோம் டியூ டு சம் இஷ்யூஸ். ஸோ ரெண்டு தடவையும் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் டீம்ஸ் ரெண்டு தடவை யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தேங்க்ஸ் டு யூ ஆல். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை போஸ்டர் டின்னர் போஸ்டர் டிசைனர்ஸ் பிக்சல் ரா மீடியா, அருண்குமார், ஆதி, சந்தோஷ் ப்ரோ அண்ட் தருண் ப்ரோ, ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ நிகில் முருகன் சார், ரொம்ப நன்றி. அவர் கடந்து ஒரு பல வார காரகமாக உங்களை ரொம்ப டார்ச்சர் செஞ்சுருப்பேன், மன்னிச்சிருக்கேன். பட் ஸ்டில் இப்போது இது நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனும் நிகில் சார் தான். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை பெரியப்பா பன்னீர்செல்வம் சார், சின்ன வயசு சொல்லுவாங்க ஜீன்ஸ்லேருந்து வரும் அப்படின்ட்டு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் டூ. ஏன்னா வந்து அதுவும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் எனக்கு வருது. அண்ட் ஆல்சோ சின்ன வயசுலேருந்து ஃபிலிம் அப்படின்றது ஆக்சுவலாக கெடுத்தது அப்பா தான். ஏன்னா சின்ன வயசில் எல்லாருக்கும் வந்து ஆமாம் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு குழந்தையாக இருக்கும்போது ரைம்ஸ் பாடி வளர்ப்பாங்க, இல்லை ஏதாவது ஆல்ஃபபெட் சொல்லி வளர்ப்பாங்க. எங்கள் அப்பா அலைபாயுதே சாங்கும் மின்னலை சாங்கும் தான் போட்டு வளர்த்தார் அந்த படம் போட்டு. ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸும் இதில் பிரதிபலிச்சிருக்கோம். ஐ அக்செப்ட் தட் சார். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை சவுண்ட் டிசைனர் ராஜேஷ் முகாத், அண்ட் ஆல்சோ மிக்ஸ் இன்ஜினியர் பழனி சார், அண்ட் டப்பிங் இன்ஜினியர் ரசூல் சார், தே ஆர் நாட் ஹியர் ஓவர் ஹியர், பட் ஸ்டில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ப்ரெசன்ட் ஹியர். ஏன்னா ஒருத்தர் பேர் சொல்லி இன்னொருத்தவங்க மறந்துச்சுன்னா பிரச்சனையாயிடும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ரெவர் ஃபாதர் பிரின்சிபல் ஜலால் மிரண்டா, அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரூ சார். ஏன்னா வந்து
ஸ்கூல் படிக்கும் போது தான் இந்த படத்தோட ஷூட் போயிருந்தேன். ஆண்ட்ரூ சரோட கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாஸ்டர். பட் வந்து கிளாஸில் வந்து அவர் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுத்த விட படம் பற்றி நாங்கள் ரெண்டு பேர் பேசியிருப்போம், பசங்களாக உட்காந்துருப்பாங்க. ஸோ பாஞ்சியவர் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃபிலிம் பற்றி பேசியிருப்போம். அண்ட் ஆல்சோ ஜெகன்மோகன் ஃபாதர் சின்ன லைக் நிறைய பிரின்சிபல்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரி பசங்க வெளியே இது மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி தெரிஞ்சால் வந்து ஒன்று இது பண்ணுவாங்க. எனக்கு நிறைய தடவை லீவ் லெட்டர் சைன் போடுறதே அவர் தான் ஷூட்டிங் போகிறது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் டூ ஃபாதர். அண்ட் ஆல்சோ மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ப்ரெசென்ட் ஓவர் ஹியர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ப்ரெசென்ட் ஹியர் டு ஹானர் திஸ் ஃபிலிம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அடுத்தது நிக்கில் சார் சொன்ன மாதிரி அவன் படம் பார்த்தே தான் படம் தான். சின்ன வயசுலேருந்து மூணு வயசுலேருந்து படம் 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 சினிமா. இன்றைக்கும் எங்கள் பிரதர் சொல்லி கொடுத்துருக்கார் பன்னீர்செல்வம், டெய்லி ஒரு படம் பாடுறேன்னு. அது வந்து 365 நாளில் 300 நாள் மேக்ஸிமம் டெய்லி நைட்டு. ப்ளஸ் டூ எக்ஸாமுக்கு முன்னாடி நாலு நைட்டு கூட படம் பார்க்குற ஒரே அளவர் தான். அதுக்கு கெடுத்தது யாருன்னா ரெண்டு பேர் இருக்காங்க சார். வீட்டில் கெடுத்தது நான், ஸ்கூலில் கெடுத்தது அவங்க ஃபாதரும் அவங்க டீச்சரும் சார். அதாவது இவன் ஸ்கூலில் வந்து இவன் மேலே ஒரு நல்லா படிக்கிற பையன், நல்லா ஒன்று. ஆனால் எல்லா காம்படிஷனும் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அனுப்பிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் தான். எல்லா காம்படிஷன்லையும் போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ் வின் பண்ணிட்டு வருவாருங்க. அவன் தப்பு செய்கிறப்போ அவனை கண்டிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சினிமா சீனை சொல்லி கண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஃபாதரே ஒரு டைரக்டர் தாங்க. அடுத்தது அவர் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ பசங்களுக்கு சினிமா சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்பங்க. ஸோ அவனுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் ஹெல்ப் பண்ணி அவனை ஒரு டைரக்டர் லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் தட் இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜில் அவன் வந்தாலும் தெரியல. பட் அதுக்குண்டான முதல் முயற்சி இது. உங்களுடைய எல்லோருடைய வாழ்த்துக்கள் என் பையனுக்கு தேவை.